தாங்கி எரிசாராய விளக்கு கம்பி வலைப்பின்னல் கூம்பு வடிவ குடுவை ஒரு துளை அடைப்பான் காற்று வெளியேற்றும் குழாய். இப்போ இதனுடைய ஒரு முனை வந்து இது உள்ளே நொந்தி வச்சுருக்கோம், இது உள்ள ஒன்றுமே இல்லை, வெறி காற்று மூலக்கூறு மட்டும்தான் இருக்குது. இந்த மறுமுனையை இந்த பீக்கரில் சிறிது அளவு தண்ணியை நிரப்பி இது உள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கூம்போடி குடுவையை வெப்பப்படுத்துகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த காற்று வெளியேற்றும் குழாயின் வழியாக காற்று குமிழ் வருகிறது. இதன் காரணம் காற்று மூலக்கூறு விரிவடைகிறது. வெப்பத்தினால் காற்று மூலக்கூறு விரிவடைகிறது. இப்போ இந்த காற்று பீக்கர் கூம்புடைய குடுவையை குளிர்விக்கலாம். வெப்பத்தினால் வாயுக்கள் விரிவடைஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த எரிசாராய விளக்கை அழிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த காற்று மூலக்கூறு வந்து சுருங்குகிறது. இதன் காரணமாக இந்த நீர் வந்து இந்த காற்று வெளியேற்றும் குழாயின் வழியாக இதன் உள்ளே சொட்டு சொட்டாக இறங்கும். இதன் காரணமாக வெப்பத்தினால் காற்று மூலக்கூறு விரிவடைகிறது. வெப்பத்தை குளிர்வித்தால் காற்று மூலக்கூறு சுருங்குகிறது. நன்றி.